வணக்கம். சற்று முன் வெளியான இன்றைய காலை 6 மணி முக்கிய செய்திகள். 27/2/2022 இன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலை முக்கிய செய்திகள். இந்த இடங்களில் டாஸ்மாக் கூடாது. அரசுக்கு ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை கேட்ட குண்டு வெடிப்பு சத்தம், இரவு முழுவதும் உறங்காமல் தவிக்கிறோம். உக்ரைனில் உள்ள கோவை மாணவர் வேதனை தெரிவித்துள்ளார். ஆத்தூர் அருகே உலகிலேயே உயரமான முருகன் சிலை, ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என கூறப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள புத்திர கவுண்டம் பாளையத்தில் சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலை அருகில் 145 அடி உயரத்தில் முருகன் சிலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மதுரை மாநகராட்சிக்கு இனி 5 மண்டல தலைவர்கள், விரைவில் அதிகாரிகள் பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டனர். மதுரை மாநகராட்சி புதிய கவுன்சிலர்கள் புதிய மேயர் பொறுப்பேற்ற பிறகு மாநகராட்சியின் புதிய 5 மண்டலம் செயல்பட தொடங்குவதாக தற்போது புதிய உதவி ஆணையர் மற்ற பணியாளர்கள் நியமனம் செய்ய உள்ளதாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர். சரசரவென குறையும் தினசரி கொரோனா. நேற்று ஒரே நாளில் 480 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வைரஸ் பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் நேற்று மாநிலத்தில் வெறும் 480 பேருக்கு மட்டுமே கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. தீவிர வாகன சோதனை, உரிமையாளர்களுக்கு அபராதம், அதிகாரிகளின் அதிரடி நடவடிக்கை. அதிக பாரம் ஏற்றி வந்த லாரி உரிமையாளரிடமிருந்து அதிகாரிகள் 50,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளனர். உக்ரைனில் இருந்து தமிழர்கள் 16 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உக்ரைனில் இருந்து தில்லி மும்பை வந்தடையும் தமிழர்கள் 16 பேரையும் நேரடியாக சென்னை அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர். உக்ரைனுக்கு ரூபாய் 450 கோடி நிதியுதவி, அமெரிக்கா ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ரஷ்யாவுக்கு எதிரான போர் சூழலில் உக்ரைனுக்கு 600 மில்லியன் டாலர், 4,500 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க அமெரிக்க அதிபர் ஜியோ பைடன் ஒப்புதல் அளித்துள்ளார். நன்றி, வணக்கம்.